காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட மேஜர் முகுந்தின் உடல் தகனம் சென்னை பெசன்ட் நகர் இடுகாட்டில் ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது. மேஜர் முகுந்த் உடலுக்கு ராணுவ அதிகாரிகளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். கண்ணீர் மல்க நிகழ்ந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் குறித்து களத்தில் இருந்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், மேஜர் முகுந்தோட உடல் தகனம் பெசன்ட் நகர்ல நடைபெற்ற இறுதிச் சடங்கு குறித்த விவரங்களை சொல்லுங்க. காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகள் நடந்த சண்டையில வந்து மூன்று தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்திவிட்டு மற்றொரு பதுங்கியிருந்த தீவிரவாதியால் சுடப்பட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய இறுதி சடங்கு இன்று பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெற்றது. உயிரிழந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய உடல் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு இன்று காலை அவருடைய இல்லத்தில் சேலையூர் இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்களும் அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளும் சமூக ஆர்வலர்களும் பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் ஏராளமான பள்ளி மாணவர்களும் அந்த பகுதி வாசிகளும் தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கண்ணீர் மல்க கதறி அழுதபடி மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய உடலை பார்த்து கதறி அழுது அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார்கள். அதன் பின்பு ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் முகுந்த் வரதராஜனுடைய உடல் வாகனத்தில் ராணுவ வாகனத்தில் மலரால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வழிநெடுகிலும் அவர்களுக்கு பொதுமக்கள் ஏராளமான திரண்டு நின்று வழிநெடுகிலும் அவருக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள். அதன் பின்பு பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு கொண்டுவரப்பட்ட மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய உடலுக்கு ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் முப்படையோட கடற்படை விமானப்படை ராணுவப்படையினர் முப்படையோடைய அதிகாரிகளும் அவருடைய உடலுக்கு மலர் வளையம் அளித்து ராணுவ மரியாதை செலுத்தினார்கள். அதன் பின்பு அவருடைய பொதுமக்களும் உறவினர்களும் ஏராளமான பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்து அவருடைய உடலுக்கு கதறி அழுதபடியே அவருடைய உடலுக்கு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பின்பு அவருடைய பெற்றோர் வரதராஜனுடைய அவர் சம்பிரதாய முறைப்படி அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அவருடைய சடங்குகளை சம்பிரதாய முறைப்படி செய்தார். அதேபோன்று ராணுவத்தினர் அவருடைய முழு ராணுவ மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழுங்க அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள். ஏராளமான இளைஞர்கள் திரண்டு வந்து ஊர்வலமாக இருசக்கர வாகனத்திலையும் நான்கு சக்கர வாகனத்திலையும் பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு வந்து வீரவணக்கம் செலுத்தி கண்ணீர் மல்க அவருக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதேபோன்று தமிழக அரசு சார்பாக தமிழக அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் டி கே எம் சின்னையாவும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கரனும் நேரடியாக சேலையூர் அவருடைய இல்லத்திற்கு வந்து மலர் வளையம் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அரசு சார்பாக தமிழக அரசு சார்பாக வழங்கிய 10 லட்ச ரூபாய் உதவி நிவாரண தொகையை வழங்கினார்கள். அதன் பின்பு நேரடியாக அமைச்சர் சின்னையாவும் பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு வந்திருந்தார். அவரும் தமிழக அரசு சார்பாக அந்த மலர் வளையம் அளித்து அஞ்சலி செலுத்தி அந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார். அதே போன்று முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்துகிட்டாங்க. அந்த மலர் வளையம் வைத்திருந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறீங்க. இப்பொழுது அந்த ஒரு 500க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இங்க இருக்காங்க. தங்களுடைய நாட்டுக்காக உயிர் நீத்த ஒரு இளம் ராணுவ மேஜரை வந்து பறிகொடுத்த நம் நாடு ராணுவம் பறிகொடுத்துள்ளது. அது நம்ம நாட்டுக்கும் நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்குமே ஒரு பேர் இழப்பு என்று அவருடன் பணியாற்றிய மேஜர் நம்மிடம் தெரிவித்துள்ளார். அவருடைய நண்பர்கள் வாயிலாக கேட்கும்போது மேஜர் முகுந்த் வரதராஜன் இளம் வயதிலேயே ராணுவத்தில் சேர்வதற்கான முழு முயற்சியையும் ஆர்வமாக இருந்ததாகவும் அவருடைய 2004 ஓடிஐ இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று அதன் பின்பு ராணுவத்தில் பணியில் சேர்ந்துள்ளார். தற்பொழுது அவருடைய உயிரிழப்பு நம் அவருடைய குடும்பத்திற்கு வீட்டிற்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய நாட்டிற்கே ஒரு பேரிழப்பாக அமைந்துள்ளதாகவும் அதே போன்று அந்த நம்முடைய தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்த்திருப்பதாகவும் பொதுமக்கள் ஏராளமானோர் தங்களுடைய கருத்துக்களை செஞ்சு தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று இளைஞர்களும் சிறுவர்களும் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய உயிரிழப்பு நம்முடைய எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு முன் உதாரணமாகவும் ஒரு முன்னோடியாகவும் தற்பொழுது திகழ்ந்துள்ளார். அவருடைய தமிழகத்தில் இருந்து ஒரு ராணுவ வீரர் ஒரு ராணுவ மேஜர் உயிரிழந்திருப்பது நாட்டுக்காக தியாகம் செய்து தன்னுடைய உயிரை நீத்திருப்பது எங்களுடைய தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்திருப்பதாக புகழாரம் சூடியுள்ளனர். அதே போன்று ஏராளமான பெண்களும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க. ஏராளமான உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் அவருடன் பணியாற்றிய காஷ்மீரில் பணியாற்றிய ராணுவ வீரர்கள் வெளியூர்களில் பணியாற்றிய ராணுவ வீரர்கள் அதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் காவல்துறையினர் என ஆயிரக்கணக்கான புடைசூழ ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய உடல் வீர வணக்கத்தோடு அஞ்சலி செலுத்தப்பட்டு தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது.